ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் ஸ்வீட் டேம்பிடெக் யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோலேருந்து உங்களை வந்து மட்டும் வெட்டி எப்படி க்ரோப் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு நான் சொல்லித் தரப்போகிறேன். இதுக்கு ஒரு ஆப் ஒன்று இருக்குது, இந்த ஆப்பை பார்த்து நீங்கள் அதை வந்து க்ரோப் பண்ணி எடுக்கலாம். அதே போல் நீங்கள் வந்து உங்களோட யூடியூப் சேனலாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், அதுக்கு ஒரு ப்ரொஃபைல் மேக் பண்ணுறீங்க, லோகோ க்ரியேட் பண்ணுறீங்கன்னா இதை பயன்படுத்தி உங்களோட ஃபோட்டோவை வச்சு லோகோ வந்து க்ரியேட் பண்ணலாம். அது எப்படி என்ன மாதிரி பார்க்க போகிறோம். இதுக்காக நான் வந்து ஃபோட்டோஷாப்பில் வந்து க்ரியேட் பண்ணி எப்படி எடிட் பண்ண சொல்லித்தர போகிறதில்ல, நான் வந்து ஃபோன் மொபைல் ஆப்பில் வந்து எப்படி இலவான முறையில் எடிட் பண்ணுறது அப்படின்னு தான் சொல்லித்தர போகிறேன். அது எந்த ஆப், அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது எந்த ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதே போல் நிறைய வீடியோக்களை எங்களோட சேனலில் வந்து அப்லோட் பண்ணி கொண்டிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஏசி தமிழ் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஓல்ட போட்டுவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதில் காட்டுற அந்த பிக் லேயர் ஆப் மூலம் தான் நாங்கள் வந்து இதை வந்து செய்ய போகிறோம். இந்த பிக் லேயர் ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணுறேன்னா அதுக்கு அதுக்குரிய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நேராக ப்ளே ஸ்டோருக்கு போகும், ப்ளே ஸ்டோர் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்காது உங்களுக்கு சில நோட்டிஃபிகேஷன் அலோவ் பண்ண சொல்லி கேட்கும், அதெல்லாம் நீங்கள் அலோவ் பண்ணணும். இப்போ வரங்க இதில் வந்து உங்களுக்கு நிறைய அனிமேஷன் ஃபோட்டோஸ் வந்து காட்டுறாங்க. அது வந்து ஃபோட்டோஸ் எப்படி இருக்கும், உதாரணங்களை மயக்கு போட்டு காட்டுறாங்க. அதே மாதிரி வீடியோஸ் இருக்குது, மேஜிக் வீடியோ கிளிக் பண்ணேன்னா உங்களுக்கு வந்து இதே மாதிரி வீடியோ அது எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்லாம் இதில் இருக்குது. இதில் வர அந்த ஆக்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆக்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ இவங்க வந்து அதில் போடலாம். ஓகே, இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு ஃபோட்டோ வந்து நார்மலாக எடிட் பண்ணி காட்டுறேன். கொஞ்சம் ஓல்ட விட்டுட்டு லோகோ வந்து கிரியேட் பண்ணி காட்டுறேன். உதாரணத்துக்கு கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த லோகோ வந்து நான் செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நேராக உங்களோட கேலரிக்கு தான் போகும். அந்த கேலரியில் போய் நீங்கள் வந்து உங்களோட செலக்ட் பண்ண வேண்டிய ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டேன். அது லோட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காகவே உங்களோட ஃபோட்டோ வந்து வெட்டி எடுத்து காட்டும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக வெட்டிட்டு, அதாவது பேக்ரவுண்டை வெட்டிட்டு அது உங்களோட ஃபோட்டோவை மட்டும் பிரிம்ப எடுத்து காட்டுது. இதை நீங்கள் இதுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணி வச்சிங்கன்னா ஓகே, இந்த இடத்துல வந்து உங்களோட ஃபோட்டோவை வந்து மேக் பண்ணிக்கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியான இடத்துல நீங்கள் பொருந்திட்டீங்கன்னா இந்த இடத்துல உங்களோட ஃபோட்டோ வந்து பொருந்திடும். இது உங்களை எடிட் பண்ண கொஞ்சம் பிழைக்குது அப்படின்னு இதில் இந்த கத்திரிக்கோல் படம் எடுக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து திருப்பி ஃபோட்டோ எடிட் பண்ணுற செக்ஷன் போகும். அதில் போய் உங்களுக்கு இதை வந்து எடிட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேம்கள் நிறைய இருக்குது. இப்போ ஃப்ரேம் மாற்ற போகிறீங்க அப்படின்னா கீழே வர ஃப்ரேம்களை மாற்றிக்க உங்களுக்கு வந்து பின்னுக்கு வர பேக்ரவுண்ட் வர ஃப்ரேம் வந்து மாறும். அது மாற்றி நீங்கள் உங்களுக்கு தேவையான இதை வந்து செட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நிறைய பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இதை பார்த்துக்கொள்ளலாம். அதில் வெம்பியர் இருக்குது, இந்த வெம்பியர் போட போகிறீங்கன்னா அந்த வெம்பியரை போடலாம். அதுக்கேற்ற மாதிரி ஃபோட்டோ எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த இதை வந்து சரியாக பொருந்தும். இது எனக்கு ஓகே, இதை அப்படி வச்சுட்டு கூட நான் சர்வர் கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு இந்த ஃபோட்டோ வந்து சர்வாகும் கேலரிக்கில் இல்லை. உங்களுக்கு இந்த பேக்ரவுண்டை மட்டும்தான் வெட்டி எடுக்க போகிறீங்க, உங்களோட ஃபோட்டோ மட்டும் வெட்டி எடுத்துகிட்டு வேறு இடத்துல வந்து அது போட போகிறீங்க அப்படின்னீங்க நீங்கள் நேராக முன்னுக்கு போனீங்கன்னா நொன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இது இருக்கும், ஃபஸ்ட்டாக இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் இதை வந்து பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் வந்து இப்படியும் எடுத்து சர்வ் பண்ணி வச்சுட்டு உங்களோட வேறொரு ஃபோட்டோவில் வந்து இணைக்க இதை பயன்படுத்தி இணைச்சி கொள்ளலாம் வேறொரு ஃபோட்டோவோட. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை. ஃபோட்டோஷாப்பாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டப்படும், கீறி அப்படி இப்படி தான் வெட்ட வேண்டி இருக்கும். ஆனால் இது இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வெட்டி தருது. உங்களுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா எடிட்டிங் மட்டும்தான் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, எனக்கு இது போதும். இது நான் சேவ் ஆன போகிறதுக்கு மேலே வர டிக் இதை டிக் பண்ணேன் அப்படின்னா இது வந்து எனக்கு கேலரியில் ஜேபிஜி ஃபைலாக சேவ் ஆகும். இப்போ டிக்கே கொடுத்துட்டேன், இதில் வந்து எனக்கு சேவ் ஆகிட்டு கேலரியில் வந்து இது சேவ் ஆகிட்டுது. கீழே வந்து அட்ஸ் ஆகிக்கொண்டு இருக்குது அப்படிங்கோ. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் அதில் வந்து சேவ் பண்ண போகிறீங்கன்னா இதுலேருந்து நேரடியாக சேவ் பண்ணிக்கொள்ள முடியும். இப்போ நான் சர்வ் ஆகிட்டு சர்வான ஃபோட்டோ உங்களை எடுத்து காட்டுறேன், என்ன மாதிரி குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த ஃபோட்டோ சர்வ் ஆகிட்டுது பாருங்க, குவாலிட்டியை பாருங்க, பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு ஒரு ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், யூடியூப்பாக இருக்கட்டும், லோகோவாக க்ரியேட் பண்ணி போடக்க இது வந்து நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. உங்களுக்கு இப்படி வந்து உங்களை லோகோ க்ரியேட் பண்ணலாம், ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணலாம், உங்களோட பேக்ரவுண்டை வெட்டி எடுக்கிறதுக்கு இந்த ஆப் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான ஆப். இதே மாதிரி நிறைய பேக்ரவுண்ட் இருக்குது, அதை நீங்கள் பயன்படுத்தி நிறைய ஃபோட்டோஸ் வந்து எடிட் பண்ணிக்கொள்ளலாம். இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்டாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணலாம், அதுக்குள்ளே ரீப்ளே நான் வந்து கட்டாயம் கூடிய சீக்கிரம் பண்ணுவேன். இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை வந்து முடிஞ்ச அளவு சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணி அவங்களுக்கு இந்த விஷயங்கள் அறிஞ்சு கொள்ளக்கூடிய மியூசியமில் எடிட் பண்ணுறதுக்கு. இதே போல் நிறைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் ஹெச்பி தமிழ் டெக் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஓல்ட விட்டுடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம்.